ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாஹிஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம், தெருவே மணக்கிற மாதிரி ஒரு சூப்பரான காடை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் குக்கரில் செய்கிறேன், நீங்கள் பாத்திரத்தில் கூட நீங்கள் இந்த குழம்பு செஞ்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லா ஸ்பைசஸும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன், இப்போ அதோட சேர்த்துக்கலாம். இந்த காடை குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். காய் குழம்பு செய்கிறது ஈஸி தான், ஆனால் ஒரு பொருளையுமே நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. பொறுமையாக வதக்கி செஞ்சு பாருங்கள், நல்ல ருசியாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி, 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தக்காளி வந்து சீக்கிரமே நல்லா மேஷ் ஆயிரும். இப்போ தக்காளி இந்தளவுக்கு நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் குழம்பு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்ததான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிர் ஆட் பண்ணிடாதீங்க, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் காடை க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 காடையை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்துக்கலாம். காடை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த காடையை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் காடையை வதக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆல்ரெடி நல்லா வதக்கியாச்சு. ஸோ காடையை வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா காடையில் நல்லா பிறண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி எந்தளவுக்கு உங்களுக்கு குழம்புக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை வாசனைக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணி ஒரு லேசாக 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப விசில்லாம் நீங்கள் காடை விட்டீங்க அப்படின்னா அது வந்து காடை சீக்கிரமே கரைஞ்சி போயிடும். அதனால் வந்து அந்த விசில் வர ஆரம்பிக்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அட்டகாசமான காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி காடை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம ஷாயிஸ் ரெசிபி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.